ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். இந்த வீடியோல ஒரு தமிழ்ல ஹிஸ்டரி கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் த சீரியல்ல இருந்து தான் ஒரு ஆக்டர் வந்து குவிட் பண்றதா அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதை பத்தி டீடைல்டா பாக்கலாம். அண்ட் அதை யாரு ரிப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழ்ல ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியல் அண்ட் ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ண சீரியல் தான் சந்திரலேகா. இந்த சீரியல் வந்து நியர்லி 7.5 இயர்ஸ்க்கு மேல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு சன் டிவில, சரிகமா ப்ரொடக்ஷன்ஸ்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் தமிழ் சீரியல், 2000+ எபிசோட்ஸ் ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் இப்போ வந்து 2200 எபிசோட் ரீச் ஆக போகுது கூடிய சீக்கிரமே. இதுல வந்து ஆக்ட் பண்ற மெயின் லீட்ஸ் யாருமே இத்தனை வருஷமா ரீப்ளேஸ் ஆகாம இருந்திருந்தாங்க. பட் ஒன் டைம் மட்டும் ஆக்டர் ஜெய் தனுஷ், அதாவது ஹீரோ ஆஃப் சீரியல் சஞ்சய்ன்ற ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மட்டும் ரீப்ளேஸ் ஆகி ஆக்டர் முன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது லாஸ்டா ராஜபார்வை சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தா ஆக்டர் முன்னா ரீப்ளேஸ் பண்ணாங்க. பட் மறுபடியும் ஒரு ஃபியூ கொஞ்சம் பீரியட்லயே மறுபடியும் பழைய ஆக்டரே வந்து மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி இன்னமும் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுலதான் இப்ப வந்து ஒரு பெரிய ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் அருண் ராஜன். இவர் வந்து அந்த சீரியல்ல சபரி அப்படின்ற ரோல் பண்ணி இத்தனை வருஷமா வந்து அவரோட ஜர்னியை சூப்பரா கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ இன்னைக்கு இவர் தான் அஃபிஷியலாக ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமே வந்து சந்திரலேகாவில் என்னால் ஆக்ட் பண்ண முடியாதுன்றத ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. பட் இந்த சீரியலில் நான் 62nd எபிசோடில் சபரியாக வந்து என்டர் ஆனேன். பட் நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ தூரம் வந்து எல்லா டெலிவிஷன் ரெக்கார்ட்ஸையும் பீட் பண்ணி நியர்லி 2200 எபிசோட்ஸ் வந்து நான் ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றத அவர் தெரிவிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த தருணத்துல நான் எல்லா ஆக்டர்ஸ், கோ ஆக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் டீம், டைரக்ஷன் டீம் அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்து எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். அதாவது கூட ஆக்ட் பண்ற ஆக்டர் ஸ்வேதா, நாகஸ்ரீ, நம்ம லேகா அண்ட் இன்னும் அங்க இருந்து சாந்தி வில்லியம்ஸ் மேம் அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. அதாவது இனிமே சபரியா என்ன ரீப்ளேஸ் பண்ணி ஆக்டர் அஸ்வின் வந்து ஆக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதே சேம் சப்போர்ட் அண்ட் லவ் அவருக்கும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்றத அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அஸ்வின் அப்படின்னா யாருன்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க, பிகாஸ் நிறைய அஸ்வின் இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போதான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணேன். எந்த அஸ்வின்னு பாத்தீங்கன்னா, இவர் நிறைய சன் டிவி சீரியல்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் டிவிலையும் சில சீரியல்ஸ்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் அஸ்வின் இப்போ ஃபைனலா சித்தி 2 சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி தாமரை, சுமங்கலி அண்ட் விஜய் டிவிலையும் மீரா அப்படின்ற சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்ட்ரஸ் ஸ்ரீஜாவுக்கு பேரா பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ வந்து நிறைய சீரியல்ல ஹீரோவா பண்ணாங்க. இப்போ வந்து சப்போர்ட்டிங் ஆக்டரா ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்டர் அஸ்வின் குமார். ஸோ இவர் தான் இனிமே வந்து சபரியா ஆக்ட் பண்ண போறாங்க. ஸோ இவருடைய ஷூட்டிங் வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இவரோட சீன்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ இனிமே இவருடைய எபிசோட்ஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு நியர்லி 1 வீக் ஆகுது ஆகும். பிகாஸ் சந்திரலேகா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சீக்கிரமாக ஷூட்டிங் எடுத்து லேட்டாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய எபிசோட்ஸ் வந்து ஸ்டாக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமே ஆக்டர் அருண் ராஜனை ஆக்டர் அஸ்வின் குமார் ரீப்ளேஸ் பண்ணி சபரின்ற ரோல்ல ஆக்ட் பண்ண போறாரு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான இனி இவருக்கு பதில் இவர் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அலர்ட். பிகாஸ் இப்படிலாம் ரெகுலராக அது நடந்துட்டு இருக்கு. பட் இவருக்கு வந்து பர்சனல் கமிட்மெண்ட்னால தான் இவ்வளோ பெரிய சீரியல்ல இருந்து விலகிறத அவரே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஸ்கூல் டைம்லேயே வந்து ஆரம்பிச்ச சீரியல். ஸோ இன்னமும் போயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த ஹிஸ்டரி தான் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இவ்வளோ எபிசோட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ண சந்திரலேகா டீமுக்கு நம்ம சார்பாக விஷயம் சொல்லிக்கலாம். அண்ட் எப்பவுமே வந்து சந்திரலேகா இன்னமும் நல்ல ரேட்டிங்ஸ் கொடுக்கறதுனால தான் இன்னமும் வந்து சீரியலில் வேற வேற நியூ ஸ்டோரியோட மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சார்பாக விஷஸ். அண்ட் நியூ சபரியா ஆக்ட் பண்ண போகிற ஆக்டர் அஸ்வின்க்கும் நம்ம சார்பாக விஷயம் சொல்லிக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.